ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஏகன் காய்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்னன்னா, சேவிங் பேங்க்ல இருக்கிற கஸ்டமர் வந்து 3.5% வந்து சேவிங் பேங்க்லயும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்ல இருந்து 3.5% 4.5% கொடுப்பாங்க. இப்போ எஸ்ஐபி அக்கௌண்ட்ல எப்படின்னா உங்களுக்கு வந்து 7% தருவாங்க. எஸ்ஐபி வந்து எல்லா பேங்க்லயும் எஸ்ஐபி உண்டு, அது பொதுமக்களுக்கு தெரியாது. ஆர்டி தெரியும், ரிகர்சிங் டெபாசிட் தெரியும், எஃப்டின்னு சொல்லி தெரியும். ஆனால் எஸ்ஐபி அக்கௌண்ட் வந்து எந்த பேங்க்லையும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது நம்மளா தான் இப்போ கேட்கணும். இப்போ வந்து ஆர்டியில் வந்து 4.5%, ஃபிக்ஸட்ல வந்து 5.6% தராங்கன்னா எல்லா பேங்க்லையும். இப்போ எஸ்ஐபிக்கு எப்படின்னா 8%, 9%, 15%, 21% வரைக்கும் எல்லாமே தருவாங்க உங்களுக்கு. ஆனால் அது பேங்க்லேருந்து எதுவுமே எந்த டீட்டெயில் உங்களுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க. அது நம்மளா தான் என்ன எதுன்னு பார்த்து பேங்க்குள்ள மொத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்து நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்க முடியும். இப்போ எஸ்ஐபினா சிஸ்டமெட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். எஸ் ஃபார் சிஸ்டம், ஐ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், பி ஃபார் பிளான். இது சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து மாதம் மாதம் எஸ்ஐபியில் வந்து நீங்கள் வந்து இப்போ 5000 நீங்கள் கட்டுறதா இருந்தால் எஸ்ஐபிக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு, எஸ்ஐபி வந்து 15 வருஷம் உள்ள அக்ரிமெண்ட்டும் போடலாம், 10 வருஷம் அக்ரிமெண்ட்டும் போடலாம், 7 வருஷம் அக்ரிமெண்ட்டும் போடலாம், 3 வருஷம் உள்ள அக்ரிமெண்ட்டும் போடலாம். நீங்கள் முதல்ல அக்ரிமெண்ட் போடுற டேட்டிலேருந்து உங்களுக்கு லாஸ்ட் எண்டிங் டேட் வரைக்கும் அதே அமௌண்ட்டு தான் நீங்கள் கட்டணும். இப்போ நான் 5000 கட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த் 6000 கட்டுறதா இருந்தால் கட்ட முடியாது. இப்போ நீங்கள் 5000 நீங்கள் கட்டுறதா இருந்தால் ஷேர் மார்க்கெட் வந்து உங்கள் 5000 வந்து போகும். அதாவது 5000 மட்டும் போகாது, நீங்கள் வந்து 12 மந்த்துக்கு என்ன அமௌண்ட் நீங்கள் கட்டுறீங்களோ அந்த 12 அமௌண்ட், அப்போ 5000 வந்து 12 மந்த்துக்கு வந்து 60,000. இந்த 60,000 வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கு போகும்போது உங்களுக்கு வந்து 65,000, 67,000, 68,000 மேபி இது இந்த இதில் வந்து உங்களுக்கு வரும். இந்த 67, 68, 69 இந்த மேபி இந்த இதில் வரும்போது நீங்கள் அப்போவுமே உங்கள் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. அப்படி என்னால் முடியல, என்னால் 3 மந்த்தில் வர்றதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பிளானை வந்து க்ளோஸ் பண்ணாமல் டைரெக்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பிளானை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் ஷேர் மார்க்கெட்லேருந்து வர ப்ராஃபிட் வந்து வராது. ஆனால் ஷேர் மார்க்கெட் வந்து ப்ராஃபிட்டாகவும் லாஸ் ஆகும். ப்ராஃபிட்டும் லாஸும் வர்றதுலேருந்து நீங்கள் என்னன்னு பார்த்து நீங்கள் அது தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் வர்றது எப்படின்னா என்ஏவின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வரும். அந்த என்ஏவினா நெட் அசெட் வேல்யூ. இந்த என்ஏவி வந்து உங்களுக்கு 153 வரும், 120 வரும், 130 வரும், 200 பாயிண்ட்ஸுக்கு வரும். 200 பாயிண்ட்ஸ்லாம் வந்து அதிகம் தான். அது அதிகம் இருக்கும்போது அதாவது உங்களோட ஷேர் மார்க்கெட் ப்ராஃபிட் அதிகமாக வரும். இப்போ எனக்கு வந்து 15% வர்றதா இருந்தால் அது 320 பாயிண்ட்ஸ் வரும். அந்த 320 பாயிண்ட்ஸும் உங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து ப்ராஃபிட் ஆகிக்குது. இப்போ எனக்கு நான் வந்து எஸ்ஐபி வந்து நான் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேங்க் மூலிமா ஓப்பன் பண்ணலாம், சிஸ்டம் மூலிமாவும் ஓப்பன் பண்ணலாம். சிஸ்டம் மூலிமா ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் தருவாங்க. ஆனால் பேங்க் மூலிமா நீங்கள் போகிறதா இருந்தால் அந்த பேங்க்கில் வந்து ஒவ்வொரு ஃபைனான்ஸ் மேனேஜர்னு சொல்லி இருப்பாங்க. ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு ஃபைனான்ஸ் மேனேஜர்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 2% மேபி 3% கமிஷன் சார்ஜஸ் கொடுக்குற மாதிரி வரும். ஆனால் நீங்கள் போடுற ஒரு ஃபஸ்ட் அக்ரிமெண்ட்லேயே உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணிடுவாங்க, அந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அது உங்களுக்கு அது உள்ள மொத்த டீட்டெயில் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சைன் வச்சதுலேருந்து லாஸ்ட் எண்டிங், இப்போ 5 இயர்ஸ்க்கு நீங்கள் அக்ரிமெண்ட் சைன் வைக்கிறதா இருந்தால் அந்த 5 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு 1 வருஷத்துக்கு 5% வருதுன்னா 5 இயர்ஸ்க்கு 25% அவங்க பேங்க்கு 5% போயிடும். உங்களுக்கு 20% வரும். அந்த 20% நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களுடைய ப்ராஃபிட் உள்ள அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட் உள்ள அமௌண்ட்டு 20% கிடைக்குதுன்னா மீதிக்கிற 25%லேருந்து மீதிக்கிற 5% உங்கள் பேங்க்கில் எடுத்துருவாங்க. ஆனால் சிஸ்டம் மூலிமா நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 25% உங்களுக்கு வந்துடும். இந்த பிளான் எப்படின்னா டைரெக்டாகவும் விற்கிது, டைரெக்டும் விற்கிது, ரெகுலரும் விற்கிது. டைரக்ட் பிளான் வந்து பேங்க் மூலிமா நீங்கள் டைரெக்டாக போய் மேனேஜரை போய் பார்த்து பேசணும். அதாவது ஃபைனான்சியல் மேனேஜர் இருப்பாங்க, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்சியல் மேனேஜர், அவங்கள போய் நீங்கள் போய் பார்த்து பேசணும். ஆனால் ரெகுலரில் வந்து சிஸ்டமேட்டிக்காக சிஸ்டத்தில் போய் எஸ்ஐபின்னு டைப் பண்ணி அதுலேருந்து பேங்க் உங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து எஸ்ஐபின் அக்கௌண்ட்டை ஓப்பன் சிஸ்டத்தில் போய் நீங்கள் எஸ்ஐபி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதுலேருந்து தான் நீங்கள் இது ரெகுலர் பண்ண முடியும்.
ரெகுலர் தான், எப்போ வேண்டாலும் எடுத்துக்கலாம் பேமெண்ட். டைரக்ட் வந்து எடுக்க முடியாது, 1 இயர் கழிச்சு எடுத்துக்கலாம். 1 இயர் கழிச்சு, மேபி 2 இயர் கழிச்சு உங்களுடைய அமௌண்ட் வந்து ஷேர் மார்க்கெட்லேயே ப்ராஃபிட் வரும்போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய சிஸ்டத்தில் நான் எவ்வளோ கெயின் போயிட்டீர், அதாவது ஷேர் மார்க்கெட்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் எனக்கு வந்துட்டீங்கன்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு லைவ் சார்ட் ஒன்று காட்டுறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்.